பீகாரில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அரசு பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு ஓய்வூதியம் வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அரசு பணியாளர்கள் பலரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் இந்த முடிவை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் எடுத்துள்ளார். இதற்கிடையே அம்மாநில தலைமை செயலாளர் அருண்குமார் சிங் தொற்று பாதிப்பினால் நேற்று உயிரிழந்துள்ளார். ரயில்வே அமைச்சகத்தின் சார்பாக நடத்தப்படும் கொரோனா தடுப்பு முகாம்களில் ரயில்வே துறையை சாராத நோயாளிகளுக்கும் கொரோனா பரிசோதனை கட்டணத்தை ரத்து செய்ய ரயில்வே வாரியம் முடிவு செய்துள்ளது. கொரோனா தொடர்பான மருத்துவமனை சிகிச்சையின்போது வழங்கப்படும் உணவு கட்டணத்தையும் ரத்து செய்ய உள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. கொரோனா சிகிச்சை பெட்டிகள், ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் பயணம், சிறப்பு ரயில்களை இயக்குவது என கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் ரயில்வே முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. வாக்கு எண்ணிக்கையின்போது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மெஹராஜ் கூறியுள்ளார். ஆட்சியர் அலுவலகத்தில் நுண்பார்வையாளர்கள், வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள் ஆகியோரின் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகாலை 5 மணிக்கு வாக்கு எண்ணும் மையத்திற்கு நுண்பார்வையாளர்கள் வருகை தருவார்கள் என்றும், கணினி வழி குழுக்கள் நடத்தப்பட்டு ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 14 மேஜைகள் அமைக்கப்படும் என்று கூறினார். தன் பாதுகாப்பு முழு கவச உடை அணிந்த பணியாளர் முகவர்களுக்கு வாக்குப்பதிவு நிலவரங்கள் எடுத்துரைப்பார் என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் விதமாக வாக்கு எண்ணிக்கையின்போது 23 தொகுதிகளில் 8 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக புதுச்சேரியின் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான பூர்வாக்கார் கூறியுள்ளார். இதனால் தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியாவதற்கு நள்ளிரவு வரை ஆகக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின்படி வேட்பாளர்கள், முகவர்கள், வாக்கு எண்ணும் மையத்தில் பணிபுரிய உள்ள அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கொரோனா அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி செயல்பட்டதற்காக சேலத்தில் 3 தனியார் ஜவுளி கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். அரசின் விதிமுறைகளை மீறி வாடிக்கையாளர்களை அனுமதித்து விற்பனையில் ஈடுபட்டதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 3 ஜவுளி கடைகளிலிருந்து வாடிக்கையாளர்களை வெளியேற்றி மாநகராட்சி அதிகாரிகள் அந்த கடைகளுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனா்.